ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அப்பக்குடத்தான் கோவில். இந்த கோவில் இருக்கிற இடம் திருப்பேர் நகர் ஆர் கோவிலடி. இந்த இடம் திருச்சிக்கு அருகில் இருக்கு. இந்த கோவிலுக்கு வெகு அருகிலே காவிரி ஆறு ஓடின் இருக்கு. இங்க பெருமாள் சயன கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இந்த கோவில விசேஷம், பெருமாள் ஒரு குடத்தை தனது வலது கரத்துல அரவணைச்சின்றிருப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு ஒரு புராணம் இருக்கு. துர்வாச முனிவர் உபமன்யு ராஜாவை சாபமிட்டுறார். ராஜா முனிவர்கிட்ட தன்னை சாபத்திலிருந்து விடுவிக்குமாறு கெஞ்சுறார். அதற்கு துர்வாச முனிவர் ஒரு உபாயம் சொல்றார். அது என்ன அப்படின்னா, தினப்படி ராஜா 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும். ராஜாவும் ஒத்துண்டு அன்னதானம் பண்றான். ஒரு நாள் பெருமாள் தான் அன்னதானம் வாங்கிக்கிறதுக்காக மாறு வேஷத்துல இங்க வர்றார். அதுவும் முதல்ல அன்னைக்கு வந்துடுறார். வந்துட்டு ராஜா கிட்ட, எனக்கு பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டுறார். அவர் சாப்பிட ஆரம்பிச்சவர் 1000 பேருக்கு பண்ணி வச்ச அந்த சாப்பாடு அத்தனையுமே தானே சாப்பிட்டுறார். அதுக்கப்புறம் ராஜாவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப ராஜா வந்து கேக்குற, திருப்தியான இல்லை, திருப்தி இல்லை, எனக்கு வந்து அப்பம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறார் பெருமாள். உடனே ராஜாவும் அதுக்கு ஏற்பாடு பண்ணி அப்பம் பண்ணி ஒரு குடத்துல கொண்டு வரா. பெருமாள் அந்த குடத்தை அப்படியே பிடுங்கிட்டாரா, பிடுங்கிட்டு அப்படியே தான் சயனிச்சுண்டு தன்னோட வலது கரத்துல வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரா. பெருமாள் ராஜாவை பார்த்து, நான் திருப்தி அடைந்தேன், உன் சாபம் நீங்கியது அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப விமோசனம் கொடுத்துடுறார். இன்னைக்கும் பெருமாளுக்கு இங்க நித்தியபடி அப்பம் தளிகை சமர்ப்பிக்கப்படுகிறது. இங்க பெருமாள் தனது இடது கரத்தில் விரல்களை அப்படியே இந்திரனால் அனுப்பப்பட்ட வஜ்ராயுதத்தை அழுத்தினார். அந்த பாஸ்டர்லயே நம்ம பார்ப்போம். அவருடைய வலது திருக்கரம் குடத்தை அணைச்சுருக்க மாதிரி இருக்கும். இங்க வரும் பக்தர்களுக்கு கைங்கரிய செல்வத்தை அளிக்கிறார். இன்னும் பல கோவில்களோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.